ஹாய் ரன்பா எல்லாருக்குமே பெரிய வணக்கம் நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் தளபதி ஃபேன்ஸுக்குள்ள வேறு லெவல் கொண்டாட்டம் தான் இன்னும் நாலே நாலு தான் நம்ம விஜயனோட பர்த்டே பார்த்திங்கன்னா வந்துடும் ஜூன் டுவெண்ட்டி டூ இன்னும் அந்த காமன் டிபி பார்த்திங்கன்னா இன்னும் வரலை அதாவது அஃபீஷியல் பயங்கரமான ஒரு காமெடி இப்போ எப்போயுமே கடைசி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரும்ல அது இன்னும் வரலை வந்துச்சுன்னா மாதம் இருக்கும் இப்போ என்னென்னா கமல் சார் அவர்கள் தளபதி சிக்ஸ்டி செவன் படத்துக்கான ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அதாவது நேத்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தோட சக்ஸஸ் ப்ரெஸ் மீட் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அதில் எல்லாருமே பேசினாங்க லோகேஷ் அவர்கள் வந்து அடுத்த படத்தை பற்றி பேசலை யாருமே பேசலை ஆனால் கமல் சார் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்களை பற்றி பேசும்போது இப்போ அவர் வந்து நல்லா பண்ணிட்டார் அதுக்குன்னு இவர் எனக்கு மட்டுமே படம் பண்ணணும் நானும் சொல்ல மாட்டேன் அவர் அடுத்த ஒரு படம் வந்து வேறு நடிகர்களோட பண்ணுறாங்க அந்த படமும் வெற்றி பெறணும் நான் வந்து இல்லை அவர் எனக்கு மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லினேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வானத்தை பார்த்து எச்சு தூப்புற மாதிரி அப்படின்றலாம் சொல்லியிருப்பார் அந்த படத்துலேயே அவர் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாரு ஏதாச்சும் ஹெல்ப் என்னால் தயங்காமல் அவர் என்கிட்ட கேட்கலாம் கேட்டால் நானும் பார்த்தீங்கன்னா முழு ஈடுபாடோடு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ தளபதி சிஷ்டி சமணன் தான் அவர் மொட்டையாக இப்போ லோகேஷ் அவர் அடுத்த படம் வேற ஒரு நடிகரை வச்சு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது எல்லாருக்குமே தெரியாது எந்த நடிகர்னு வேற யாரும் இல்லை நம்ம தளபதி விஜயன்னா மட்டும்தான் ஸோ இப்போ என்னன்னா லோகேஷ் அவர்கள் கமல் சார் பார்த்தீங்கன்னா அவருக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு ஏன்னா அவரோட படத்தில் கார்த்தி அவரோட கேரக்டர் வரப்போது சூர்யா அவரோட கேரக்டர் வரப்போகுது விஜய சதுபதி இருந்தாங்க ஃபகத் ஃபாஸ் இருந்தாங்க இவ்வளோ ஸ்டார் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அப்படின்ற அவரோட கம்பெனியில் அவரோட படத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துருக்காங்க ஸோ இதுக்கெலாம் ஃப்ரீடம் கொடுத்த அவர் விஜய் சார் கண்டிப்பாக அந்த எல்சியூக்குள்ளே வந்தாங்கன்னா வேறு மாஸ்டாக இருக்கும் ஏன்னா அது கமல் சார் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் தெரிவிக்க மாட்டாங்க லோகேஷ் அவர்களும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக சேர்த்துருவார் விஜய் சாரோட கால் சீட் எப்படி இருக்குதுன்னுதான் தெரில கண்டிப்பாக விஜய் சாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னா நீங்களும் இந்த மாதிரி எல்சி உட்குள்ளே வரப்போகிறீங்க விக்ரமோட கண்டினியூஸ் நீங்களும் இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு பக்காவான கேரக்டர் இருக்குது அப்படின்னு லோகேஷ் வந்து நம்ம தளபதி அவர்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக விஜயனாவும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா விஜய் சாரும் கமல் சாரும் ஏகப்பட்ட ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அந்நியூரமாக பழகுறாங்க அப்படின்னு கமல் சாருமே பார்த்தீங்கன்னா தம்பி தம்பின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பார் எப்பயுமே விஜயனாவை ஸோ கண்டிப்பாக இது நடக்க வாய்ப்புகள் இருக்குது பட் நடந்தால் சும்மையிலே சூப்பராக தான் இருக்கும் ஓகேவா தளபதி சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி சிக்ஸுக்கான ஃபஸ்ட் லுக் அப்டேட் அது அஃபீஷியல் தான் நம்ம ஜூன் டுவெண்ட்டி டூ வந்து நம்ம கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம் பட் சிக்ஸ்டி செவனுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா அஃபீசியல் கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இதுதான் ப்ரொடக்ஷன் கம்பெனி இவர் தான் டேரெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டருக்கு பார்த்திங்கனா ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்களே அந்த மாதிரி சிக்ஸ்டி செவனுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் பட் அது எந்த அளவுக்கு நடக்குன்றதா தெரில ஏன்னா சிக்ஸ்டி சிக்ஸே நமக்கு பொங்கலுக்கு தான் வரும் அப்போ சிக்ஸ்டி செவன் தீபாவளின்னு வச்சுக்கோங்க திருவிட்டா ஒன்றரை வருஷம் கேப் இருக்குது இந்த ஒன்றரை வருஷம் கேப்புக்கு முன்னாடி ஒரு படத்துக்கான போஸ்டர் எதிர்பார்க்குறது ஃபேன்ஸ் ஆகிய நமக்கு பார்த்தீங்கன்னா வந்தால் ஜாலியாக இருக்கும் பட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கொஞ்சம் ஹைப் க்ரியேட் பண்ணுறக்காண்டி கொஞ்சம் லேட்டாக கூட அனௌன்ஸ் பண்ணலாம் பட் என்னன்னு தெரியல பட் விஜய் நான் பர்த்டேக்கு கன்ஃபார்மாக தளபதி சிஸ்டிஸுக்கான அப்டேட் இருக்குது வெயிட் பண்ணுவோம் நண்பா தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு இனிமேல் விஜய் நான் கெரியரில் ட்ரோலுக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கெலாம் இல்லை ட்ரோல் பண்ணுறோம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க மூலியமாக நம்ம கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்